எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கேக் தான். உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். மூணே பொருள்ல செய்ய போறோம். அதுவும் ப்ரௌன் ரைஸ் மாவு வச்சு நம்ம யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த இருக்கணும். நல்லா பழுத்த வாழைப்பழத்தை வந்து ரெண்டு வாழைப்பழத்தை உரிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா காயாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தால் ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து ஸ்வீட்டெல்லாம் நம்ம எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போது ரெண்டு வாழைப்பழம் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை நான் புழிஞ்சுக்கிறேன். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலாவில் வந்து என்ன ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். வெண்ணிலா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதில்ல. நான் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணியே வந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்குக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ஒரு கால் டீஸ்பூனில் ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதாவது கால் டீஸ்பூனில் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதோட பீனட் பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலையே செஞ்சது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது எப்படி செய்கிறது இந்த பீனட் பட்டர் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நிறைய நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்புக்கு நான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செக்கு கடைகள்லாம் நம்ம வீதிக்கு வீதி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு எக்கு சேர்க்குறேன். ஸ்வீட்னஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழைப்பழம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பீனட் பட்டர் சேர்க்குறோம். இந்த பீனட் பட்டர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கனாலே நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இது எல்லாமே பவுலில் சேர்த்துட்டு நம்ம அந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் வைக்கிற அந்த இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் தடவுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கேக் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் நம்ம ஊற்றும் பொழுது அது வந்து இதில் ஒட்டாமல் வரும். இப்போது நான் வந்து ப்ரௌன் ரைஸ் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ப்ரௌன் ரைஸ் நம்ம வாங்கிட்டு மில்லில் வந்து கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். பேக்கிங் சோடா வந்து அந்த சோடா மாவு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாவோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக வந்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு டீ டைமில் சாப்பிடக்கூடிய கேக் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அந்த கிண்ணத்தில் அந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம அப்படியே இதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நடுவில் வந்து நான் வந்து பீனட் வந்து கொஞ்சமாக நான் வந்து 1 கப்பு தான் வந்து வறுத்துட்டு நான் பீனட் பட்டர் பண்ணேன். இப்போ அந்த பீனட்டில் கொஞ்சம் அதை எடுத்து வச்சுட்டு மேலே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டைத்தூள், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்தோம்ல
அந்த ஜாதிக்காய் இந்த தூளெல்லாம் வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் தூவுறேன். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கம்மியாக போட்டுட்டு ஜஸ்ட் சும்மா பீனட் பட்டர் கொஞ்சம் லைட்டாக நடுவில் வைக்கிறேன். பேக்கிங் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. ஒரு 40 நிமிஷம் பேக்கிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து 40 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கத்தி வச்சு பார்த்தாச்சு பாருங்கள், ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்குங்க. மேலே வந்து நல்லா ரோஸ்டாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நான் முத இதை பிளேட்டில் நான் எடுத்து வச்சிடுறேன். இதில் கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுத்து வச்சுட்டேன் பிளேட்டில். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஸ்வீட் வந்து ரொம்ப பயங்கரமாக இல்லை. உப்பு வந்து நம்ம போட்டிருக்கோம், அதனால் உப்பும் அந்த ஸ்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா ஈவனாக இருக்குது. அப்படியே இந்த காஃபி டைமில் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் அந்த கேக் மாதிரியும் இருக்கும். செம டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கேக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ப்ரௌன் ரைஸ் மாவு வச்சுட்டு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேக்கு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.